திருமூலர் அருளிய திருமந்திரம் பகுதி ஒன்று. கடவுள் வாழ்த்து. பாடல் ஆறு. அவனை ஓழிய அமரரும் இல்லை, அவனன்றி செய்யும் அருந்தவம் இல்லை. அவனன்றி மூவரால் ஆவதொன்றில்லை, அவனன்றி ஊர்புகு மாறறி ஏனே. விளக்கம். சிவத்தை தவிர பிறப்பு இறப்பு இல்லாத அமரர்கள் யாரும் இல்லை. சிவத்தை நோக்கி செய்யப்படும் தவத்தை விட சிறந்த தவம் வேறு இல்லை. சிவமுடைய அருள் இல்லாமல் படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய தொழில்களை செய்யும் தெய்வங்களால் எதுவும் செய்ய இயலாது. சிவமில்லாமல் முக்தி அடையும் வேறு எந்த வழியையும் நான் அறியவில்லை. திருச்சிற்றம்பலம். பாடல் ஏழு. முன்னையொப்பாயுள்ள மூவர்க்கு மூத்தவன் தன்னையொப்பாயொன்றும் இல்லா தலைமகன். தன்னையப்பாயனில் அப்பனுமாய் உளன் பொன்னையொப்பாகின்ற போதகத்தானே. விளக்கம். ஆதியிலிருந்து இருக்கும் மூன்று தெய்வங்களான சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மூவருக்கும் மூத்தவன் சதாசிவமூர்த்தி. தனக்கு ஈடியினை இல்லாத தலைவன் அவன். அவனை அப்பா என்று அழைத்தால் உயிர்களுக்கு அப்பாவாகவே தோன்றுவான். அவனை என்ன சொல்லி அழைத்தாலும் அதுவாகவே உயிர்களுக்கு தோன்றி அருள்பாலிப்பான். பொன் போன்ற அறிவு ஒளியை தரும் பல உபதேசங்களை குருவாக நின்று வழங்குபவனும் அவனே. பொன்னை போன்ற பேரொளியாக இருப்பவன். வேதங்களை தனக்குள்ளே கொண்டவன் அவன். திருச்சிற்றம்பலம். பாடல் எட்டு. தீயினும் வெய்யன், புனலினும் தண்ணியன், ஆயினும் ஈசன் அருளறிவார் இல்லை. சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு, தாயினும் நல்லன் தாழ்சடை யோனை. விளக்கம். உயிர்கள் இறைவனை அடைவதற்காக அவர்களின் கர்மாக்களை அளிக்கும் போது இறைவன் தீயை விடவும் அதிக வெப்பமானவனாக இருக்கின்றான். உயிர்கள் இறைவனை நாடும் போது தண்ணீரை விடவும் குளிர்ந்தவனாக இருக்கின்றான். விருப்பு வெறுப்பின்றி தன்னலமில்லாத குழந்தையை விட இறைவன் நல்லவன். காதுகளில் குண்டலங்களை அணிந்து கொண்டும் நீண்ட சடையை கொண்டவனுமான இறைவன் தன்னை நாடும் அன்பர்களுக்கு பெற்ற தாயை விடவும் மிகவும் அன்பு செலுத்துபவனாக திகழ்கின்றான். இருந்தும் அவனுடைய திருவருளை அறிந்தவர்கள் யாரும் இல்லை. பாடல் ஒன்பது. பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன, பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி. என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன், தன்னால் தொழப்படுவார் இல்லை தானே. விளக்கம். பொன்னாலே பின்னப்பட்ட சடையை பின்னால் உடைய எம்மால் வணங்கப்படுகின்ற இறைவன் பெயர் நந்தி என்கின்ற சிவபெருமான் அவனால் வணங்கப்படுகின்றவர் இந்த உலகில் இல்லை. பாடல் பத்து. தானே இருநிலம் தாங்கி விண்ணாய் நிற்கும், தானே சுடும் அங்கி ஞாயிறும் திங்களும், தானே மலைப்புலி தையலுமாய் நிற்கும், தானே தடவரை தன்கடலாமே. விளக்கம். சதாசிவமூர்த்தியாகிய இறைவனே மேலுலகம் கீழுலகம் ஆகிய இரண்டு வகையான உலகங்களையும் அண்ட சராசரங்களில் விரிந்திருக்கும் ஆகாயமாகவும் உயிர்களுக்கு வெப்பத்தை தருகின்ற நெருப்பாகவும் உலகத்திற்கு ஒளியையும் சக்தியையும் தருகின்ற சூரியனாகவும் இரவில் குளிர்ச்சியான ஒளியை தருகின்ற நிலவாகவும் மலையை பொழிய வைக்கின்ற மேகங்களாகவும் உலகம் முழுவதும் விரிந்து பறந்திருக்கும் மலைகளாகவும் குளிர்ந்த நீரை கொண்டிருக்கும் கடல்களாகவும் இருக்கின்றான். திருச்சிற்றம்பலம்.